because I'm not a politician. அவங்க போட்டோவுக்கு பூஜை பண்றது, மாலை அணிவிக்கிறது, இந்த மாதிரி பல செயல்களை நம்ம பார்த்திருப்போம். பீஸ்ட், நடிகர் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய படம் இந்த பீஸ்ட் படம். இப்போ இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது நடைபெறாமல் போச்சு. இந்த நிலையில தான் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு அப்புறம் நடிகர் விஜய் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த பீஸ்ட் படத்தினை இயக்கிய நெல்சன் அவர்களே இவரை வந்து பேட்டி எடுத்திருக்காரு. இந்த பீஸ்ட் படத்தினுடைய அரபிக் குத்து பாடல் வெளியிட்டு 24 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 25 மில்லியன் வியூஸை வந்து கடந்திருந்தது. மேலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே 50 மில்லியன் வியூஸையும் கடந்துருந்துச்சு இந்த பாடல். இப்போது இந்த நிலையில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் இந்த நேர்காணலில் விஜய் அவர்கள் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. என்ன விஷயங்களை பகிர்ந்திருக்காரு வாங்க பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் நிறைய கேள்விகளை விஜய் கிட்ட கேட்டிருந்தார். அதுல சில கேள்விகள், பீஸ்ட் படப்பிடிப்பிற்காக ஜார்ஜியா போயிருந்த போது விஜய் அவர்கள் சர்ச்சுக்கு சென்று சாமி கும்பிட்டுருந்தீங்க. ஸோ அப்படி நீங்கள் வழிபட்ட சம்பவத்தை பற்றி நான் ஒன்று கேட்கணும், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு பதிலளித்த விஜய் என்ன சொல்லியிருக்காருனா, நிச்சயம் கடவுள் நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச்சாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், தர்காவாக இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி எனக்கு ஒரே மாதிரியான பக்தி நிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மா இந்து, அப்பா கிறிஸ்துவர், ரெண்டு பேருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டவங்க. அதனால் மதம் குறித்தோ வழிபாடு பற்றியோ எனக்கு எந்த விதமான தடையுமே இருந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ரொம்ப நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர் விஜய்க்கும் அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரியே தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து விஜயினுடைய ஒப்புதல் பெறாமலே அதை வந்து அரசியல் கட்சியாக மாற்றிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வெளியிட்டிருந்தார். ஸோ இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் இது வந்து என்னுடைய ஒப்புதலே பெறாமல் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராகவே அறிக்கை வந்து பொதுவெளியில் வெளியிட்டிருந்தார். இது அந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பு பேசப்பட்டிருந்தது. ஸோ இதனால இப்போ இவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது நெல்சன் அவர்கள் விஜய்க்கே பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு, அப்பா அப்படிங்கிறவர் குடும்பத்தில் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு விஜய் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மரத்தை பார்க்கும்போது அதோடைய பூக்கள் தான் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து முதல்ல தெரியும். ஆனால் அந்த வேரனுடைய உழைப்பை யாருமே தெரிகிறது கிடையாது, யாருக்குமே அது தெரியாது. அதே போல தான் ஒரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்குமே வேர் தான் அப்பா. நாம் மகனாக இருக்கும்போது கூட அப்பாவுடைய யாருமே நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு மகன் பிறப்பான்னு பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு அது புரியும். கடவுளுக்கும் அப்பாவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது, கடவுளை பார்க்க முடியாது ஆனால் அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மகன் சஞ்சய்க்கு நடிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. மேலும் அவரை எப்போது திரையில் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு பதிலளித்த விஜய் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதை சஞ்சய் தான் முடிவு பண்ணணும். கேமராவுக்கு முன்னால் நடிக்க போகிறாரா இல்லை கேமராவுக்கு பின்னால் ஏதாவது துறையில் பணிபுரிவாரா அப்படிங்கிறதையும் அவர் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ சமீப காலமாகவே விஜயினுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவர் அரசியல் வருவதற்கான முன்னோட்டம் தான் அப்படின்னு சொல்லி சில கருத்துகள் வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இந்த இதை வச்சு என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, விஜயினுடைய அரசியல் நிலைப்பாடு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி விஜய் அவர்கள் எப்போது தலைவர் விஜயாக மாறுவார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தார். மக்களும் காலமும் தான் அதை முடிவு செய்ய வேண்டும், மேலும் ரசிகர்களுடைய விருப்பம் தான் என்னோட முடிவும், ஆனால் நான் எப்போவுமே விஜயாக தான் இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். மேலும் தேர்தல் நேரத்தில் உங்ககிட்ட 4 கார் இருந்தும் கூட நீங்கள் வந்து ஏன் சைக்கிளில் வந்து ஓட் பண்ணீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா, அது எவ்வளோ வைரல் ஆச்சு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்டிருந்தார். மேலும் அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசை கண்டித்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் சைக்கிளில் வந்து ஓட் பண்ணார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அந்த டைமில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டிருந்தது. ஸோ இந்த கேள்விக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் மேலேருந்து கீழே இறங்கி வந்தேன், என் பையனோட சைக்கிள் நின்றுச்சு, அவன் ஞாபகம் இருந்துச்சு. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மையமானது என்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பள்ளியில் தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் நான் சைக்கிள் ஆனேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.